ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் சேனலில் நாம் பார்க்க போகிறது கேழ்வரகு ராகி கூழ், ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ராகி மாவு ஒரு டம்ளர், கேழ்வரகு வந்து ரெண்டு டம்ளர். ராகி கேழ்வரகு ரெண்டும் ஒன்று தான், அது வந்து ஒரு டம்ளர் போட்டுட்டு கோதுமை மாவு ரெண்டு டம்ளர். இதை வந்து எங்கள் பெரியம்மா தான் செய்கிறாங்க. அவங்க செய்கிறத செய்கிறத நான் அப்படியே எடுத்து போடுறேன். ராகி மாவு ஒரு டம்ளர் போட்டாச்சு. அடுத்தது வந்து கோதுமை மாவு, கோதுமை மாவு ரெண்டு டம்ளர் போடுறாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சாதம், ஏற்கனவே காலையில் செஞ்ச சாதம், அது மாதிரி எந்த சாதம் இருந்தாலும் சரி, தண்ணியில் போடாத சாதமாக வச்சுக்கோங்க. அது தான் இந்த மாவு போட்டு கிண்டும் போது வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா வரும். அதுக்காக இது மாதிரி பண்ணிக்கோங்க. மாவை வந்து கேழ்வரகு வாங்கி, கோதுமை வாங்கி நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு, ஒரு டம்ளர் ராகி மாவு வச்சுருக்காங்க. தண்ணி வந்து தேசாவில் அவங்களே அளந்து வைக்கல, அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து நல்லா கொதித்த பிறகு எடுத்துப்பாங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஊற்றி ஊற்றி தேவையான அளவு கிண்டுவாங்க. தண்ணி கொதிச்சிருச்சு, மாவை கொட்டி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க, பாதி தண்ணி கொதித்த தண்ணியை. அதுக்கப்புறம் மாவு எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா கிண்டுறாங்க. ட்ரை ஆச்சுன்னா தண்ணி, சுடு தண்ணி இருக்குது இல்லையா, தேவையான அளவு அதை எடுத்து ஊற்றி ஊற்றி கிண்டுவாங்க. நாம் நார்மலாக வந்து இது பண்ணோம்னா ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி. நீங்கள் அளந்து ஊற்றியே, நல்லா அளந்து ஊற்றியே நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கரெக்டான அளவு. இவங்க அந்த காலத்துலேருந்து இது மாதிரி செஞ்சு பழகியிருக்காங்க. நம்ம ரெண்டுக்கு, ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வச்சு, கொதிக்க வச்சுட்டு அரி சாதமும் அப்பயே போட்டுடணும், தண்ணியிலே போட்டுடணும். நல்லா கொதித்த பிறகு மாவை கொட்டி கிளறணும்னா கெட்டி பிடிக்காமல் நல்லா வந்துடும், தண்ணியும் கரெக்டாகிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், கரெக்டாகவும் அது வந்துடும். இவங்க ஊற்றி ஊற்றி கொஞ்சம் நேரம் அடுப்பில் செய்கிறாங்க இல்லையா, அதனால் ரொம்ப ஊற்றி தேவையான அளவு ஊற்றி ஊற்றி நல்லா வேக வைப்பாங்க. நாம் வந்து கேஸில் செய்யும் போது அது மாதிரியும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது நல்லா வெயிலுக்கு ரொம்ப நல்லது. தண்ணி ஊற்றி ஊற்றி கிண்ட கிண்ட அது ட்ரை ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். உள்ள ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க வேகிறதுக்காக. இப்போ மதியம் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் சாப்பாடு. நல்லா வந்து கரைச்சி, தயிர் விட்டு கரைச்சி கூழ் சாப்பிட்றோம், சாதமெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. இந்த மாதிரி வெய்ய காலத்துக்கு கண்டிப்பாக இது மாதிரி சாப்பிடுங்க. மழை சீசனுக்கெல்லாம் நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியாது செஞ்சு. இந்த டைமில் சாப்பிட்டுட்டோம்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாகிடும். இது சீக்கிரம் வேலை தான். மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு தண்ணி கொதித்ததையும் நம்ம பண்ணிக்கலாம், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ஹெல்த்து. இதெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் யார் வேணால் செஞ்சுக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே வந்து இது சாதமாகவும் அப்படியே சூடாகவும் சாப்பிடலாம். அப்புறம் தண்ணியில் விட்டுட்டு கரைச்சி கூழ் மாதிரியும் குடிக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு நாளுக்கு ஒரு முறை அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பக்கம் ஒரு நாள் செஞ்சோன்னா ஃபஸ்ட் சூடாக காலையில் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் தண்ணியில் விட்டுடலாம். ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம், அதை ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகும், யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கணும்.
பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி, அவ்வளோதான் எல்லாம் வெந்துருச்சு. இது ராகு களி ரெடி ஆகிடுச்சி. சூடாக இதை வந்து அப்படியே போட்டு சாப்பிட்லாம். ஒரு கரண்டி எடுத்து போட்டு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கடலைப்பருப்பு சட்னி, நிலக்கடலை சட்னி, முருங்கைக்காய் சாம்பார், இதுக்கு செம காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான்வெஜ் குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டாவே ஃபுல்லாக வயிறு நம்பிடும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், திரும்ப பசிக்காது, ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு இது. இது காலையில் சாப்பிட்றதுக்கு, உடனே சாப்பிட்றதுக்கு இது மாதிரி எடுத்துக்கலாம். மீதியை வந்து உடனே சூடாக இருக்கும் போதே தண்ணியில் வந்து போடணுமா, அதனால் நீர் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. எங்கள் பெரியம்மா தான் செய்கிறாங்க இதை, வந்து நீர் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க, அதில் வந்து கரண்டியில் இது பண்ணி போடுறாங்க. இது ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், இப்போ வந்து நெல்லிக்காய் இருந்துச்சு, நெல்லிக்காய் ஊறுகாய் எல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்காக வந்து அதனுடைய வீடியோஸும் தொடர்ந்து நான் போடுறேன். இது தொட்டுக்கிட்டு தயிர் ஊற்றி சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுட்டு அது மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். தயிர் வேணாங்கிறவங்க வெறும்னா தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து செய்யும் போது உப்பு போடலை, நீங்கள் வந்து சாப்பிடும் குழம்பு வச்சு சாப்பிடும் போது குழம்புல இருக்கிற உப்பே போதும், இல்லை கரைக்கும் போது இது மாதிரி உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தயிர் உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. தயிர் பிடிக்கலன்னா வெறும் தண்ணி மட்டும் விட்டும் கரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கரைச்சிட்டு கூழ் மாதிரி சின்ன வெங்காயம், ஊறுகாய், என்ன ஊறுகாய் இருக்கோ அதை வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இது மாதிரி டைமில் இந்த வெய்ய காலத்துக்கு தான் ரொம்ப வந்து இது குளிர்ச்சி ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது, ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிக்குது, அதனால் இது மாதிரி ஜூஸு அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சது இது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. பாருங்கள் கரைச்சிட்டாங்க சூப்பராக. உப்பு பத்தல, இன்னும் கொஞ்சம் போடுறாங்க. அதாங்க டம்ளரில் ஊற்றியாச்சு, எடுத்து சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போயே கொடுத்து பழக்குங்க. இது வந்து வேறு ஏதோ ஃபுட்டு அப்படின்னு டேஸ்ட்டெல்லாம் பழகுனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.